ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன் அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பங்கு சந்தையில வந்து நம்ம பங்குச்சந்தை குரு அப்படின்னே சொல்லலாம் சோ மிஸ்டர் வாரன் ஃபபர்ட் வந்து சொன்ன ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் பங்குச்சந்தையில நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்ய நினைப்பவர்கள் எப்போது வேண்டுமெனாலும் எடுத்து பயன்படுத்துகிற கடன் ஃபண்டுகளில் கொஞ்சம் பணத்தை வந்து முதலீடு செய்து வைத்திருப்பது அவசியம் சந்தை வந்து திடீரென இறங்கும் போது கடன் ஃபண்டுகளில் இருக்கும் இந்த பணத்தை எடுத்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் ஸோ இந்த ரகசியத்தை வந்து யார் உணர்ந்து வச்சிருக்காங்களோ இல்லையோ பங்கு சந்தை குருவான வாரன் பபர்ட் வந்து நன்றாகவே தெரிஞ்சு வச்சிருக்காருங்க கடந்த ஐந்து காலாண்டுகளா ஆஹ் நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு அதாவது இந்திய ரூபாயோட மதிப்புல ஏழு புள்ளி இருபது லட்சம் கோடி பணத்தை வந்து கையில வச்சிருக்காரு அவர் வாங்க நினைக்கிற பங்குகளின் விலை வாங்குகிற விலைக்கு வரட்டும் அப்படின்னு காத்திருந்து கடந்த சில வாரங்களில் அவர் எதிர்பார்த்தபடியே நடக்க இப்போது அந்த பங்குகளை வந்து மிஸ்டர் வாரன் ஃபபர்ட் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு வந்து வந்து இது ஒரு டைம் அவர் வாங்கின பங்குகளை வச்சு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சோ கடந்த நாலு வருஷத்துல வாங்காத அளவுக்கு கடந்த காலாண்டில் பங்குகளை வாங்கி குவித்திருக்கிறார் பஃபெட் ஆப்பிள் அப்புறம் கோலா நிறுவனத்தின் பங்குகளை அவர் ஏற்கனவே பல ஆண்டுகளாக முதலீடு செய்துள்ள நிலையில் மீண்டும் அதே பங்கினை அதிக அளவில் அதுபோக தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மில்லியன் டாலர் அளவுக்கு தனது நிறுவனமான பொர்ஷர் ஹேத்வே நிறுவனத்தின் பங்குகளை திரும்ப வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ சமீபத்துல பங்குச்சந்தை வந்து பத்தாயிரம் புள்ளிகளை தொட்ட போது கையில பணம் வச்சிருந்தவங்க எல்லாருமே பல பங்குகளை குறைஞ்ச விலைக்கு வாங்கியதும் குறிப்பிட ஒரு விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வரவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் அமெரிக்க சீன வர்த்தக போர் அப்புறம் வட்டி விகித அதிகரிப்பு ஸோ இந்த நிலையில வந்து பங்குச்சந்தையை நாம எப்படி அணுகலாம் அப்படின்னா பங்குச்சந்தை என்பதை வந்து ஒரு பெரிய தள்ளுபடி எந்திரம் அப்படின்னு சொல்றாங்க அது நிகழ்காலம் முதல் வரப்போகிற புள்ளி விவரங்கள் அனைத்தையும் உள் கொண்டு எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் இயற்கையாகவே பங்குச்சந்தை காணப்படும் இந்த நிலையில ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிறவங்க அவரின் நிதி திட்டத்துடன் முதலீட்டர் ஒரு ஒழுங்கை கடைபிடித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க முடிந்தால் சங்கைய சந்தையோட இறக்கத்தை சாதகமாக பயன்படுத்தி முதலீடு செய்யலாம் இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது நீண்ட காலத்தில் கணிசமாக லாபத்தை பெற முடியும்னு சொல்றாங்க சோ இந்திய பங்குச்சந்தை வந்து தற்போது இருக்கிற நிலை இறக்க நிலையில் இருக்கு சோ இந்த நிலையில் பங்குச்சந்தையில மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு மாற்று மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட காலத்துல பெரும்பாலான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் அவற்றின் பெஞ்சு மார்க்கை விட அதிக வருமானம் கொடுத்திருக்கின்றன சொல்லியிருக்காங்க இப்போது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை தொடர்வது லாபகரமாக இருக்கும் இதை விட்டுட்டு மாற்று முதலீட்டு திட்டங்களை தேடினால் அவை ரிஸ்க் இல்லாததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீண்ட காலத்தில் பண வீக்க விகிதத்தை தாண்டி அதிக வருமானம் தருவதாக இருக்காது ஸோ வரிக்கு பிந்தைய நிலையில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு ரொம்ப லாபமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்று முதல் ஐந்து ஆண்டு காலத்தில் எந்தெந்த துறைகள் வேகமாக வளரும் அப்படின்னா வர ஆண்டுல வந் வர வரப்போற வ காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் இந்த ஐடி துறை அதுக்கப்புறம் உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ஸ் சோ இந்த கம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும் சொல்றாங்க சோ இந்த துறை சார்ந்து தேர்ந்தெடுத்த பங்குகளின் முதலீடு செய்து வந்தால் எடுக்கும் ரிஸ்க்கு கேற்ற ரிவார்டு கிடைக்கும் நிதி சேவை துறை முதலீட்டில் மிகவும் எச்சரியாக இருக்க வேண்டும் தற்போதைய நிலையில் லார்ஜ் கேப் பங்குகளின் மதிப்பு கவர்ச்சிகரமாக இருக்கிறது சோ அந்த வகையில லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்டுகளையும் முதலீட்டுக்கு கவனிக்கலாம்னு சொல்லிருக்காங்க நீண்ட காலத்தில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து நாம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ஃபண்ட் வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸோ மதிப்பீட்டின் குறுகிய காலத்தில் இந்திய பங்கு சந்தை அதிக ஏற்ற இறக்கத்தில் இருக்குது ஸோ நடுத்தர காலம் அப்புறம் நீண்ட காலத்தில் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் வரிக்கு பிந்தைய நிலையில் இதர சொத்து பிரிவுகளை விட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளின் வருமானம் ரொம்ப சிறப்பா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அசட் அலக்கேஷன் படி சிறு முதலீட்டாளர்கள் முதலீட்டை பிரித்து மேற்கொள்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிருக்காங்க அந்த நீண்ட காலத்தில் நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க மேலும் பங்கு சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் முதலீட்டாளர்கள் அவர்களின் நிதி திட்டத்தின்படி முதலீட்டை மேற்கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க பங்கு சந்தை மற்றும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் ஒழுங்கின்மை மற்றும் பதற்ற நிலை முதலீட்டாளர் செல்வத்தை இழக்க வழிவகுக்கும் நினைக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் நீண்ட காலத்துல பணவீக்க விகிதத்தை தாண்டிய வருமானம் அளிப்பதில் பங்கு சந்தை முன்னணியில் இருக்கிறது சோ அந்த வகையில பங்கு சந்தை முதலீட்டை இனிவரும் காலத்தில் யாருமே ஒதுக்க முடியாது சோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் வந்து லைஃப்பை வந்து வளர்ந்துச்சுக்கிற பொருளாதார சூழ்நிலையில் லைஃப்பை ரன் பண்ண முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இதுதான் கரெக்ட் டைம் அப்படின்னும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பற்றின கருத்து இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்